லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செகண்ட் சிங்கிள்ன்றது ரிலீஸ் பண்ணாங்கன்னே தி கரெக்டாக எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதில்ல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டீகோடிங்ன்றது இருக்குது. எல்சியூ டீகோடிங்கு, நார்மல் டீகோடிங் கிடையாது, எல்சியூ டீகோடிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவி எல்சியூவில் வரதுக்கு 4-5 டீகோடிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ. ஸோ வீடியோக்குள்ள வந்துருக்க எல்லாருமே மறக்காமல் லைக் போட்டுவிட்டு பாருங்கள். தளபதி ஃபேன் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கான் மட்டும் ஆள் கொடுத்து விட்ருங்க. மேக்ஸிமம் பெல் ஐக்கான் ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருமே கமெண்டில் ஒரு ஹார்ட்டை போட்டு விடுங்க. ஸோ நாளைக்கு அடுத்த இன்றைக்கி ஈவினிங் எல்லா நாளுமே வீடியோன்றது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய டீகோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு இப்போ எல்சிக்கான டீகோடிங் வந்து பார்த்திடலாம். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம்னு இருந்ததுங்க. ஸோ எத்தனை பேர் நோட் பண்ணிங்க? ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த கண்ணை பார்த்துருப்பீங்க, விஜயை பார்த்துருப்பீங்க, ஆனால் விக்ரம்ன்றத யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ ஒரிஜினல் பிக்கை வச்சு காட்டுற பாருங்களேன், ஆனால் அதில் விக்ரம் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ RAN மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அந்த வி தான் போட்டிருக்காங்களா அப்படின்றது தெரில, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பி வச்சிருக்காங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளூ கொடுத்துடக்கூடாது. ஆனால் கையில் வச்சிருக்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமில் ஆல்ரெடி கமல் யூஸ் பண்ண கண்ணு தான் வச்சிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா விக்ரமில் கனெக்டர்னே சொல்லலாம். இந்த மூவி எல்சியூவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தூண்டுறதுக்கு ஒரு நல்ல விருப்பம். ஸோ நல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடியான்றது சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் கையில் உள்ள ரத்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டரை பார்த்தீங்க, மாஸ்டரில் இதேமாரி இருக்கும். ஸோ அதேமாரியே இந்த ஒரு போஸ்டரில் ரத்தத்தை நீங்கள் பார்க்க முடியும் கையில். அதே நீங்கள் லோக்கி எடுத்த படம் தானே ப்ரோ, அப்போ ரெண்டுத்துலேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் சென்டிமெண்ட்டு. குழந்தை செத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்டிமெண்ட்டு லோக்கி வச்சுருப்பாரு, அதேமாரியே இங்கே யாரோ வந்து பார்த்தீங்கன்னா செத்துருக்காங்க. ஸோ அதனால தான் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேடாக இருக்காரு. அதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டுன்றதை பாருங்களேன், கண்ணு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கிட்ட பிளட்டுன்றது இருக்குது. ஸோ அதில் டூ நாட்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. டூ நாட்னு மட்டும் போடல, மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்ன்றதும் போட்டிருக்காங்க. CR வந்து பார்த்தீங்கன்னா சி மறைஞ்சிருக்கு, 2S வந்து பார்த்தீங்கன்னா 1S பாய் தெரியுது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நிறைய பேர் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் செத்துது என்ன ஆச்சு அப்படின்ற விசாரிக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. தளபதி ஃபேஸ் ரொம்பவே சேடாக இருக்குது. யார் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? லோக்கி சம்பவம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா த்ரிஷாவை கொண்டிருப்பாரோ ஒரு வேளை. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. ஒரு வேளை ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவிலையும் போட்டு தள்ளிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தளபதி ரொம்பவே சேடாக இருக்காரு. அவர் ஃபேமிலிக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சேடாக இருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஒரு பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேமிலிக்கு ஏதோ ஆனமாரி. ஸோ தளபதி வந்து வேகமாக ஓடி வர மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். வேணா அது ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸில் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கேங்ஸ்டராக தளபதியை காட்டணும் அப்படின்னா வாயில் சிகரெட் இருக்கணும். ஸோ இப்போதைக்கு காஷ்மீர் பிக் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா சார்டர் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிக்கும் விடல. அப்படி விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாத்துலேயும் வாயில் சிகரெட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ராப்ளம்ன்றது வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் பிளேட் பண்ணுவாங்க. மெகா ஷோன்றது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் ஆகிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் 2 மணி ஷோலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வெளியூர்லலாம் கிடைக்குது, நம்ம ஊரில் கிடைக்க மாட்டேதுங்க. கைதி 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் மூவி எடுத்ததுக்கப்புறம் லோக்கி கைதி மூவியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறாரு. ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னா கார்த்தியும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவும் சேர்க்கணும் அப்படின்றது தான் லோக்கியோட நோக்கம். ஸோ எல்சியூவில் இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெஸ்பான்ஸை பார்க்கணும். ஏன்னா அண்ணன் தம்பி அப்படின்றனால ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் ரோலெக்ஸும் ரெண்டு பேருமே, லியோ ரோலெக்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு லியோட இருக்குது அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ரூமர் போயிட்டு இருந்துச்சு. மெயினாக ஃபோன் கால் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாரு. அடுத்த மூவியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் நடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி 4-5 ரூமர் போயிட்டு இருந்துச்சு. கமெண்டில் மோஸ்ட்லி கேட்குறது எல்லாருமே செகண்ட் சிங்கிள் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு செகண்ட் சிங்கிளுக்கான அப்டேட் எதுவுமே வரலங்க. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கமெண்ட் வந்து செகண்ட் சிங்கிள் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எந்த அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுக்கல, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்டேட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். பெல் ஐக்கான் மட்டும் ஆல் பண்ணுறேன்.